Hi everyone, last video la adavudhu kingdom concept part 1 la nama vandu 2 kingdom concept la irundhu 6 kingdom concept varaikum paathirundhom. So in the video la nama adoda thodarchiye patti dhaan paaka porom. 1977 la vanda 6 kingdom concept thodarndhu 1993 la Thomas Cavalier Smith அப்படிங்கறவரு 8 kingdom classification அறிமுகப்படுத்துறாரு. இந்த கான்செப்ட்ல அவர் ரெண்டு மாற்றங்களை முன்வைக்கிறாரு. அது என்ன மாற்றம் அப்படினா இவர் டொமைனை 3 வகையாவும் கிங்டத்தை 8 வகையாவும் பிரிக்கிறாரு. இவர் இங்க டொமைனை சூப்பர் கிங்டம் அப்படிங்கற பேர்ல வந்து அழைக்கிறாரு. அது என்னென்ன அப்படினா சூப்பர் கிங்டம் ப்ரோகாரியோட்டா, சூப்பர் கிங்டம் ஆர்கியோசோவா, சூப்பர் கிங்டம் மெட்டாகாரியோட்டா அப்படிங்கறது தான் வந்து இவர் 3 டொமைனா வந்து பிரிக்கிறாரு. இதுல மெட்டாகாரியோட்டா அப்படிங்கிறது வந்து யூகாரியோட்ஸை குறிக்குது. அதே போல இவர் கிங்டம்ஸ்ல ரெண்டு முக்கியமான கிங்டமை முதல் முறையா அறிமுகப்படுத்துறாரு. அது என்ன கிங்டம் அப்படின்னா கிங்டம் ஆர்கியோசோவா, கிங்டம் குரோமிஸ்ட்ரா அப்படிங்கிறது தான். அந்த ரெண்டு கிங்டமையும் இவர் யூகாரியோட்ஸ்ல இருந்து தான் உருவாக்கி இருந்தாரு. நாம இப்போ அந்த ரெண்டு கிங்டம் பத்தி இப்போ பார்க்கலாம். கிங்டம் ஆர்கியோசோவா, இந்த கிங்டமை அவர் புரோட்டிஸ்டால இருந்து தான் உருவாக்கியிருக்காரு. அதாவது அவர் புரோட்டிஸ்டால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது சில மைட்டோகாண்ட்ரியன்ஸ் அல்லாத ஒரு ஆர்கானிசத்தை அவர் வந்து பார்க்குறாரு. ஆனால் செல் நியூக்ளியஸ் என்னவோ யூகேரியோட்ஸ் மாதிரி தான் இருக்கு, பட் மைட்டோகாண்ட்ரியா இல்லாதது வெரி பிரிமிட்டிவ் நேச்சர் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. பொதுவாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ப்ரோகேரியோட்ஸில் தான் இருக்கும், பட் யூகேரியோட்ஸில் இந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியன் இல்லாத ஒரு செல்லு பட் நியூக்ளியஸ் வந்து நல்லா டெவலப்பான ஒரு ஆர்கானிசத்தை வந்து பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசத்துக்காக அவர் ஒரு தனி கிங்டம் வைக்கிறாரு. அதுதான் வந்து கிங்டம் ஆர்கியோசுவா. இந்த கிங்டம் வந்து ப்ரிமிட்டிவ் டு யூகேரியோட்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் டு ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு இதுக்கு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாரு. இவர் உருவாக்கின செகண்ட் கிங்டம் என்னன்னா குரோமிஸ்ட்ரா. இந்த கிங்டமை அவர் வந்து கிங்டம் பிளான்டே அதுலேருந்து தான் உருவாக்கியிருக்காரு. இந்த கிங்டம் பற்றி அவர் என்ன சொன்னார்னா பொதுவாக எல்லா பிளான்ட்ஸ்லேயும் குளோரோபிளாஸ்ட் வந்து சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த டைப் ஆஃப் ஆர்கானிசத்தில் குளோரோபிளாஸ்ட் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்தோட லியூமனில் இருக்கதா வந்து அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் சி அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ் மட்டும்தான் காணப்படுது அப்படிங்கிறதையும் இவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு. இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் அவர் வந்து ஆல்கல் செல்ஸில் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த டைப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கெல்லாம் கிங்டம் குரோமிஸ்ட்ரா அப்படிங்கிற கிங்டத்தில் வந்து வரிசைப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து 8 கிங்டத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அது என்னென்னா கிங்டம் பாக்டீரியா, கிங்டம் ஆர்கியா, கிங்டம் ஆர்கியோசோவா, கிங்டம் புரோட்டோசோவா, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் குரோமிஸ்ட்ரா, கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமாலியா. இதில் கிங்டம் பாக்டீரியாவையும் கிங்டம் ஆர்கியோ பாக்டீரியாவையும் ப்ரோகாரியோட்ஸ்னும் கிங்டம் ஆர்கியோசோவாவை சூப்பர் கிங்டம் ஆர்கியோசோவாலையும் மீதி இருக்கக்கூடிய எல்லா கிங்டத்தையும் அவர் சூப்பர் கிங்டம் மெட்டா கேரியோட்டால வரிசைப்படுத்திட்டாரு. இவர் புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஆர்கானிசத்தில் இருந்து ஆர்கியோசோவா தனியாக, புரோட்டோசோவா தனியாக வந்து பிரித்ததுனால அது ரெண்டையுமே தனித்தனி கிங்டமாக வந்து இவர் அறிவிச்சிருந்தார். இந்த 8 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை அவர் 1993 வந்து முதன்முறையாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார். பட் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து சில காரணங்களால் தவிர்க்கப்பட்டுருச்சு. ஸோ இதை தொடர்ந்து அவர் 1998 மறுபடியும் 6 கிங்டம் கான்செப்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இதில் அவர் புதுசாக எந்த ஒரு டொமைனையும் வந்து மாற்றவும் இல்லை. ஸோ இவர் வந்து எம்பையர் ப்ரோகேரியோட்டா அண்டு எம்பையர் யூகேரியோட்டா அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வந்து வரிசைப்படுத்தியிருந்தார். இவர் சொன்ன 6 கிங்டம் என்னன்னா கிங்டம் பாக்டீரியா, கிங்டம் புரோட்டோசோவா, கிங்டம் குரோமிஸ்டா, கிங்டம் பிளான்டே, கிங்டம் ஃபங்கை அண்ட் கிங்டம் அனிமாலியா. இதில் கிங்டம் பாக்டீரியா வந்து ப்ரோகேரியோட்ஸ், மற்ற எல்லாமே வந்து யூகேரியோட்ஸ் அப்படின்னு வந்து இவர் வந்து வரிசைப்படுத்தியிருந்தார். பட் இந்த கிளாஸிஃபிகேஷனும் வந்து பெருசாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கப்படலை. இதோட தொடர்ந்து 2015 அவரும் அவரோட கோஒர்க்கர்ஸும் சேர்ந்து மறுபடியும் 7 கிங்டம் கான்செப்ட் அப்படிங்கிற ஒன்றை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை அவர் வந்து 7 கிங்டத்தை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது என்னென்னா கிங்டம் பாக்டீரியா, கிங்டம் ஆர்கியா, கிங்டம் புரோட்டோசோவா, கிங்டம் குரோமிஸ்ட்ரா, கிங்டம் பிளான்டே, கிங்டம் ஃபங்கை அண்ட் கிங்டம் அனிமாலியா அப்படிங்கிறது தான். பட் இந்த கிங்டமும் நிலுவையில் தான் இருக்குது. இந்த சயின்டிஸ்ட், அதாவது தாமஸ் கெவலியர் ஸ்மித் அப்படிங்கிறவர், நாம் வாழ்கிற இந்த நியூட்ரானில் தான் இறந்தும் போயிருக்காரு. அவர் எப்போ இறந்தார்னா மார்ச் 19, 2021 தான் இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியே 16th சென்ச்சுரியிலேருந்து 21st சென்ச்சுரி வரைக்கும் சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட் கூட கூட கிங்டம் கான்செப்டில் பல மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம உயிரினத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதோட பண்புகளை பற்றி நம்ம அறிய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனலோட இணைஞ்சே இருங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோரா. இந்த கிங்டம் கான்செப்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோரா பிளாகை விசிட் பண்ணுங்கள். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.